பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் வில்லுக்குறி அருகே அதிவேகத்தில் சென்ற இருசக்கர வாகனம் விபத்திற்குள்ளானதில் இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி காண்போரை பதைப்பதைக்க வைத்துள்ளது. வில்லிக்குறி அடுத்த பண்டாரவிளை பகுதியைச் சேர்ந்த அபினேஷ் ராஜ் என்ற இளைஞர் பெங்களூருவில் உள்ள தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வந்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு வீடு திரும்பிய அவர் நண்பருடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு வில்லுக்குறி நோக்கி சென்றுள்ளார். நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த அபினேஷ் ராஜின் இருசக்கர வாகனத்துடன் தலைக்குப்புறம் விழுந்தார். இருசக்கர வாகனம் அதிவேகத்தில் வந்ததால் பலத்த காயமடைந்த அபினேஷ் ராஜ் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சடலத்தை மீட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பத்மநாபபுரத்தில் கேரள பாரம்பரிய முறைப்படி புத்தாண்டை பொதுமக்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுமக்கள் கேரள பாரம்பரிய முறைப்படி தமிழ் மற்றும் மலையாள புத்தாண்டை கொண்டாடுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு பொதுமக்கள் தங்களது வீட்டு பூசை அறையில் கண்ணாடி முன்பு காய், கனி, தங்க ஆபரணங்கள், பணம், கொன்றைப்பூ உள்ளிட்டவற்றை வைத்து குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அதிகாலையில் கனி என்று அழைக்கப்படும் முதல் காட்சியைக் கண்டு குடும்பத்தோடு கோவிலுக்கு சென்று வழிபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே வீடு புகுந்து நகை மற்றும் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கந்திலி ஒன்றியத்திற்குட்பட்ட மோட்டூர் அடுத்த முத்தம்பட்டி பகுதியில் வசிப்பவர் முருகன். குடும்பத்துடன் பெங்களூருவில் வசித்து வரும் இவர் தன்னுடைய சொந்த ஊரான கந்திலி அடுத்த முத்தம்பட்டி பகுதியில் உள்ள இவருக்கு சொந்தமாக வீடு கட்டியுள்ளார். அந்த வீட்டிற்கு மாதம் ஒருமுறை குடும்பத்துடன் வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் வழக்கம் போல இந்த முறை வந்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு 750,000 ரூபாய் ரொக்கப்பணமும் 11 சவரன் தங்க நகையும் கொள்ளையடிக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். கும்மிடிப்பூண்டி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான ஆரம்பாக்கம், மாதர்பாக்கம், கவரப்பேட்டை ஆகிய பகுதிகளில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. கடந்த 10 நாட்களாக வெயிலின் தாக்கத்தால் மக்கள் வீடுகளில் முடங்கிய நிலையில் தற்போது பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மேலும் தர்பூசணி வேர்க்கடலை அறுவடை நேரம் என்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்தாலும் நெல், கேழ்வரகு, மா மற்றும் முந்திரி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கீழ்பெண்ணாத்தூர் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்தில் மகாபாரத அக்னி வசந்த விழா நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த மங்களம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலயத்தில் 210வது ஆண்டு மகாபாரத அக்னி வசந்த விழா 30ஆம் நாள் துரியோதனன் படுகளம் விழா விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக திரௌபதியம்மனுக்கு அபிஷேகங்கள், சிறப்பு பூசைகள் நடைபெற்றன. விழாவில் மங்களம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்கோவிலூர் அருகே சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் கோவிலில் பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்ததால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே மணம்பூண்டி பகுதியில் உள்ள அருள்மிகு செல்வ கணபதி ஆலயத்தில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அரசு அறிவித்துள்ள கொரோனா வழிமுறைகளை பின்பற்றாமல் சுவாமி தரிசனம் செய்தனர். இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் நிலவுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குடியாத்தத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் இடங்களான பஜார் பகுதி, புதிய மற்றும் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. இதில் அந்த கட்சியின் மாவட்ட செயலாளர் அனீஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களை வாங்க வந்த வியாபாரிகள் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றாமல் இருந்ததால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் கோரை மீன் அதிக அளவில் இருந்ததால் இதனை வாங்குவதற்காக உள்ளூர், வெளியூர் மட்டுமின்றி கேரளாவிலிருந்தும் ஏராளமான வியாபாரிகள் வந்தனர். அப்போது அவர்கள் அனைவரும் சமூக இடைவெளியை பின்பற்றாமலும் முகக்கவசம் அணியாமலும் இருந்தனர். இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதால் மீன்பிடி துறைமுகத்தில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தமிழ் புத்தாண்டை ஒட்டி நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூசைகள் நடைபெற்றன. முன்னதாக ஆஞ்சநேயருக்கு எண்ணெய், சிகைக்காய், மஞ்சள் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வடமாலை சாத்தப்பட்டு 1500 லிட்டர் பால் அபிஷேகமும் தயிர் அபிஷேகமும் நடைபெற்றது. பின்னர் 18 அடி உயரத்தில் நின்ற ஆஞ்சநேயருக்கு உடல் முழுவதும் தங்க கவசம் சாத்தப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கொரோனா விதிமுறைகளின்படி முகக்கவசம் அணிந்தபடி சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ் புத்தாண்டை ஒட்டி தஞ்சை மாவட்டம் திருவியாற்றில் ஐயாரப்பர் ஆலயத்தில் வீதி உலா நடைபெற்றது. தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான இந்த கோவிலில் ஐயாரப்பர் மற்றும் மூலவருக்கு அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க நான்கிறது வீதிகளில் ஐயாரப்பர் மற்றும் அறம்பரத்த நாயகி ரிஷப வாகனத்தில் வீதி உலா வந்தனர். கிராமத்தில் உள்ள பக்தர்கள் பொங்கல் வைத்து சுவாமியை வழிபட்டனர். கோடைக்காலம் தொடங்கியதையடுத்து நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் தண்ணீர் தொட்டிகளில் தண்ணீர் நிரப்பும் பணி தொடங்கப்பட்டது. முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் புலிகள், காட்டெருமைகள் உள்ளிட்ட அனைத்து வனவிலங்குகளும் உள்ளன. இந்த நிலையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்திருப்பதால் விலங்குகளின் வறட்சியை போக்க 50க்கும் மேற்பட்ட தண்ணீர் தொட்டிகளில் தண்ணீர் ஊற்றும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. தண்ணீர் குடிக்க வரும் விலங்குகளை கண்காணிக்க நவீன தானியங்கி கேமராக்கள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மழைக்காலம் தொடங்கும் வரை இந்த பணி தொடர்ந்து நடைபெறும் எனவும் வனத்துறையினர் தெரிவித்தனர். காரைக்காலில் மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வருவதால் 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. காரைக்காலில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் தொடங்குகிறது. இதன் காரணமாக சுமார் 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மீனவர்கள் விசைப்படகு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள தொடங்கியுள்ளனர். படகுகளை பழுது பார்க்கும் பணிகள் மற்றும் வர்ணம் பூசும் பணிகளில் ஈடுபட்டு வரும் மீனவர்கள் தடைக்காலம் முடிவடைந்தவுடன் மீன்பிடி தொழிலுக்கு செல்லும் வகையில் புதிய வலைகளை வாங்கி பின்னும் பணிகளிலும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். திருத்தணி அடுத்த முருக்கம்பட்டியில் வசித்து வரும் லோகநாதன் என்பவர் அரசு பேருந்தில் நடத்துநராக பணியாற்றி வந்தார். இவர் தனது தந்தையுடன் திருத்தணியில் இருந்து வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது திருப்பதியில் இருந்து வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் லோகநாதன் மற்றும் அவரது தந்தை தசரத ரெட்டி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் இறந்தவர்களின் உடலை மீட்டு திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதனிடையே விபத்தை ஏற்படுத்தியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்து செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளில் சில வாரமாக கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. மதுராந்தகம், அச்சிறுப்பாக்கம், சித்தாமூர், செய்யூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. கடுமையான வெப்பத்தில் பொதுமக்கள் தவித்து வந்த நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு பெய்த கனமழையால் வெப்பம் நீங்கி குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனா்.